ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம இனிப்பு மாங்காய் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள். இப்போ சீசனாக இருக்கிறதுனால நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். வானலில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு உளுத்தம் பருப்பு போடுறேன். இப்போ 1 காஞ்ச மிளகாய் அதை உடச்சி போடுறோம். 1 பச்சை மிளகாவை கீறி போடுங்க. கருவேப்பிலை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போடுறேன். மாங்காவை நல்ல பெரிய கிளிமுக்கு மாங்காய் நல்லா சீவி அந்த மாங்காவை இதில் போடுங்க. போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு சொன்னாக்கா, அந்த தித்திப்பை அது எடுத்து கொடுக்கும். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் நம்ம 1 சிட்டிகை உப்பு போடணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின பிறகு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு சிம்மில் வச்சுட்டு வேக விடலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இந்த நேரத்தில் நம்ம வந்து வெல்லம், திருகி வச்ச வெல்லத்தை இதில் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. கட்டி முட்டிலாம் இல்லாமல் அதை நல்லா உடச்சி விட்டு அதை நல்லா புரட்டி விடுங்க. அந்த மாங்காவும் அந்த வெல்லமும் நல்லா இணைஞ்சு வரணும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்திருக்கு. அவ்வளோதான். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.